ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தோசை இட்லியெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு கொஞ்சமாக மாவு லாஸ்ட்டு மீதி வரும் இல்லையா, நெக்ஸ்ட் டே நம்ம அது எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். அது அப்படி தோசை மாவு கொஞ்சம் உங்களுக்கு மீதி இருந்துச்சுன்னா, முந்தின நாள் நைட்டே ஒரு கப் அளவு பச்சை பயிறு, சிறு பயிறு இருக்குல்ல, அந்த சிறு பயிரை நம்ம ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அதை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். சிறுபயிறு ஊற வைக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி ஊற வைங்க. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் அரைக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த சிறுபயிறு கூட ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கேற்ப ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு மீதி இருந்துச்சுல தோசை மாவு, அதை இந்த மாவு கூட நம்ம கலந்து நல்லா ஒரு தோசை பேட்டருக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாவில் நம்ம இட்லி கூட செய்யலாம். கொஞ்சம் நல்லா கட்டியான மாவை மாதிரி கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் பீட்ரூட், கேரட், கொத்தமல்லி எல்லாம் அதில் ஆட் பண்ணி பேட்டர் கலக்கி நம்ம இட்லி கூட செய்யலாம். அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கல் நல்லா சூடானதோ நம்ம அதில் மாவு ஊற்றி நல்லா விரித்து விட்டுக்கலாம். இதில் நம்மளோட ஐடியா தாங்க, நம்ம எதனால யூஸ் பண்ணலாம். நான் இங்கே கேரட்டும் வெங்காயமும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஐடியா தான். பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி எல்லாமே திருவி போட்டு எக்கு கூட அதுக்கு மேலே ஊற்றி நம்ம அந்த மாதிரி எதனால செஞ்சுக்கலாம், நம்மளோட விஷ் தான். இன்னொரு தோசையில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அதில் வெங்காயம், பெப்பர், நெய்யெல்லாம் ஊற்றி அது வந்து எக் தோசை மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த எக் தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேரட் ஆனியனை கம்பேர் பண்ணும்போது இந்த எக் தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தோசைக்கு நான் உருளைக்கிழங்கு மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா தோசை மாதிரி நம்ம இதில் என்ன மசாலானாலும் ஆட் பண்ணிக்கலாம். காளான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கறி தோசை மாதிரி கூட இந்த தோசையை செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான நார்மல் தோசையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நம்ம தோசையை சுட்ட உடனே நம்ம எடுத்து சாப்பிட்டுணும். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த சிறுபயிரை வச்சு ஒரு மூணு விதமான தோசை செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பை.